ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டைம் ரிவ்யூ. இன்றைக்கி நாம் மூணு ஏர்னிங்கை ரிவ்யூ பண்ண போகிறோம். எஸ், தன்னையில் பார்த்த ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ், ஃப்ரீ கேஷ், யூஎஸ் ஸ்டடி மைனிங் அப்படிங்கிற இந்த மூணு ஆப்பும் தான். எப்பவும் நம்ம சேனலில் ஒரு ஆப்பை ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்பை ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ப்ராசஸ்ஸும் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம். பட் இந்த டைம் யூஸ் பண்ணுற ப்ராசஸ் அப்லோட் பண்ணல, அதிலிருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான். அதை வச்சு தான் இந்த ஆப்பை ஒர்த்தா இல்லையா, இல்லை ஒருவேளை ஸ்கேமாக இருக்குமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணுற ப்ராசஸ் அப்லோடு பண்ணாததுக்கு ரீசன் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் ஏதோ ஒரு பாட்டில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக இந்த மூணு ஆப்பும் பார்த்திங்கன்னா, அதாவது ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ், ஃப்ரீ கேஷ், யூஎஸ் ஸ்டடி மைனிங், இது மூணில் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்திங்கன்னா சர்வே ஃபில் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன், மூணாவது இருக்கக்கூடிய யூஎஸ் ஸ்டடி மைனிங் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சியை மைன் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். இதில் ஃப்ரீ கேஷ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓல்டு வெர்ஷன்ஸில் ஆப் இன்சர்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரியும் அதில் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போதைக்கு இந்த வெர்ஷனில் சர்வே ஃபில் பண்ணி மட்டும்தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப் வந்து சர்வே ஃபில் பண்ணுவோம், ஒரு ஆப் வந்து கிரிப்டோ மைன் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ், 2017 கூகுள் அவங்க சைட்லேருந்து லான்ச் செய்யப்பட்ட ஒரு சர்வே ஃபில்லிங் ஏர்னிங் அப்ளிகேஷன் தான் இது. இதில் நாம் கூகுள் சைன் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி உள்ளே போனதும் ஒரு சர்வே கொடுத்துருப்பாங்க, பட் அதை ஃபில் பண்ணால் பார்த்திங்கன்னா நமக்கு ஏர்னிங் வராது. ஒருவேளை இது ஸ்கேமாக இருக்குமோ அப்படி ஒரு டவுட் இருக்கும், பட் அது அப்படி கிடையாது. இது ஒரு சாம்பிள் சர்வே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நாம் ஃபில் பண்ணக்கூடிய சர்வேக்கு தான் ஏர்னிங் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. நானும் சாம்பிள் சர்வே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணலாம்னு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சர்வே கூட இல்லை, நோ சர்வீஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருந்து. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு சர்வே வந்து அப்டேட் பண்ணுறோம் அண்ட் உங்களுடைய லொக்கேஷனையும் அப்டேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, நானும் எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன். ஒரு நாள் ரெண்டு நாளில் 10 நாளுக்கு மேலே வெயிட் பண்ணி பார்த்தேன், அப்போவும் ஒரு சர்வே கூட இல்லை. அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா இதில் டெய்லியும்லாம் சர்வே வராது, எப்போவாவது ஒரு நாள் தான் சர்வே வரும், அதுவும் ஒன்றோ ரெண்டோ தான் வரும். அதுக்கு வரக்கூடிய ஏர்னிங்கும் ரொம்ப கிடையாது, ஒரு 2-5 ரூபா வரைக்கும் வரும். சம்டைம்ஸ் 10-20 ரூபா வரைக்கும் வரக்கூடியதும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இருக்குது. ஆனால் யூடியூப்பில் நிறைய பேர் இதில் அதிகமாக ஏர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் போட்டிருக்காங்களே. ஏன் நம்ம மிஸ்டர் தமிழ்டெக் ப்ரோ கூட பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் ஏர் பண்ணலாம் அப்படின்னு ரிவ்யூ பண்ணி போட்டிருக்காரு. ஆனால் அது 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப்பை லான்ச் பண்ண டைமில். இந்த மாதிரி யூடியூப்பில் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருந்தாலும் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் அவங்க வித்ரா பண்ணுற ப்ரூஃபே போட்டிருந்தாலும் இந்த ஏர்னிங் எல்லாமே ஒரே நாள் அவங்க ஏர் பண்ணதாக இருக்காது. ரொம்ப நாள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அவங்க ஏர் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒரு கட்டத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி 100 ரூபா 200 ரூபா அப்படின்னு அந்த வித்ரா பண்ணுற டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கோம். அதை வித்ரா பண்ணி அதை வீடியோவாக மேக் பண்ணி இதில் அதிகமாக ஏர் பண்ணலாம், இல்லை இதில் ஏர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பாங்களே தவிர, இந்த டார்கெட்டை அவங்களால ஒரு நாளில் ரீச் பண்ணியிருக்க சான்ஸே இல்லை. இதில் நம்ம ஏர் பண்ணுற பாயிண்ட்ஸை அல்லது அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறது டேரெக்டாக பேங்க்குக்கு வித்ரா பண்ணுற மாதிரி இல்லை, கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் ப்ளே பாயிண்ட்ஸை தான் இதை நம்ம மாற்றிக்க முடியும். அங்கேருந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வாங்கும்போது அதில் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதை நம்ம வந்து ஏர்னிங் பாயிண்ட்ஸ் எடுத்துக்க முடியும். ஆனால் இதை பேங்க்குக்கு மாத்திரக்கு ஒரு வழி இருக்குது. இதுக்குன்னு சில அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்குது, அதாவது இந்த ப்ளே பாயிண்ட்ஸை அந்த அப்ளிகேஷனில் சப்ஸ்கிரிப்ஷனாக வாங்கிக்கலாம். அதிலிருந்து வாங்கும்போது அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் அந்த ஆப்புக்கு போயிடும். அப்போ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாம் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்திங்கன்னா அவங்க சில கமிஷன் எடுத்துக்குவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்மீடியட், ஒரு இடைத்தரகர் மாதிரி இருக்கிறனால இதுக்கு அவங்க கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து சார்ஜ் பண்ணிக்குவாங்க, போக மீதி அமௌண்ட் நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த மாதிரி தான் கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸில் ஏர் பண்ணுற ப்ராசஸும் அதை வித்ரா பண்ணுற ப்ராசஸும் இருக்கும். ரெண்டாவது ஃப்ரீ கேஷ், இதுவும் பார்த்திங்கன்னா சர்வே ஃபில் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான். இதில் வந்து ஏர்னிங் பார்த்திங்கன்னா டாலரில் வரும், $0.5, சம்டைம்ஸ் $1-$2 வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஏர்னிங் வரக்கூடிய சர்வீஸ் இதில் இருக்குது. சைன் அப் பண்ணுறது பார்த்திங்கன்னா இல்லை கூகுள் சைன் பண்ணலாம், இல்லை நாம் இமெயில் வச்சு சைன் பண்ணிக்கலாம். பட் எப்படி பண்ணாலும் இதை ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததும் சைன் அப் போனஸாக $250
கொடுக்குறதான் போட்டிருப்பாங்க. அது வந்து ஸ்பின் பண்ணி வர மாதிரி இருக்கும். பட் நம்ம அதை வந்து ஸ்பின் பண்ணோம், அதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு $250 வராது, $0.25 தான் வரும். எனக்கும் அவ்வளோதான் வந்தது. நெக்ஸ்ட்டு சர்வே ஃபில்லிங் பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறையா சர்வே கொடுத்துருப்பாங்க. எந்த சர்வே வேணாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதில் கேட்டகரி வைஸில் நிறைய கொடுத்துருப்பாங்க. பட் என்னென்னா செக், நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த சர்வேக்குமே ஏர்னிங் வரல. அண்ட் அது கம்ப்ளீட் ஆனாலுமே அது பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள் அல்லது அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் அவைலபிள் இந்த மாதிரி வந்துடும். சம்டைம்ஸ் அதை கிளிக் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா யூஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் சர்வே அப்படிங்கிற மாதிரியும் வந்துடும். ஆக்சுவலாக நம்ம கிளிக் பண்ணி தான் பார்த்துருப்போம், அதில் ஒரு இது கூட நம்ம ஃபில் பண்ணிக்க மாட்டோம். பட் பார்த்திங்கன்னா யுவர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சில இதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணினாலும் பார்த்திங்கன்னா யுவர் ஃபெயில்டு இல்லை யுவர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இதில் நான் என்டர் பண்ண வரைக்கும் ஒரே ஒரு சர்வேக்கு மட்டும்தான் $0.10 வந்தது, மீது எதுக்குமே ஏர்னிங் வரவே இல்லை. அது பார்த்திங்கன்னா இந்த சர்வே ஃபுல்லாகவே தீர்ந்துருக்கும், ஆனால் ஒரு சர்வே கூட ஏர்னிங்கே வராது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இல்லை, சர்வே இருந்தாலும் ஏர்னிங் வர்றதில்லை. வித்ரா ப்ராசஸில் பார்த்தோம் அப்படின்னா இதில் என்கிட்ட ஏர்னிங் இல்லை அப்படின்றாலும் என்னால் வித்ரா பண்ண முடியல. வித்ராவில் $0.5 ரீச் பண்ணோம் அப்படின்னா வித்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் யூஸருக்கு மட்டும் ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க, $0.5 ரீச் பண்ணோம் இல்லை $2 ரீச் பண்ணோம் அப்படின்னா தான் வித்ரா பண்ணுறதுக்கான இது பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகும். பட் மற்றபடி எந்த இதில் இல்லை. சில பேமெண்ட் மெத்தடு பார்த்திங்கன்னா அதுலேயே போட்டிருப்பாங்க எவ்வளோ லிமிட் அப்படிங்கிறது, அந்த லிமிட்டை ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஏர் பண்ணுற கேர்னிங் தான் வராது. இதில் சர்வே இல்லாமல் போனஸ் கூட கிளைமில்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோடை லான்ச் பண்ணும்போது உடனே நம்ம கிளைம் பண்ணோம் அப்படின்னா கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நான் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கோடு பார்த்திங்கன்னா அவங்க லான்ச் பண்ணி ஒரு 10 minutes இருக்கும். அந்த டைமில் கொண்டு வந்து லான்ச் பண்ண பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நிறைய பேர் கிளைம் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்துருந்தது. 10 minutes லிமிட்டை ரீச் பண்ணிடுறாங்க அப்படின்னா எவ்வளோ லிமிட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் இல்லை சொல்லல. அண்ட் எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற டைமும் சொல்லலை, எப்போ வேணால் அவங்க லான்ச் பண்ணுவாங்க போல் இருக்கு. பட் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த கோடு எடுக்க முடியுங்கிற மாதிரியும் இருக்குது. இனிமே இதில் நம்ம வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறது உண்மை அப்படின்னாலும் இதில் நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த வீடியோவில் ஆப்பை யூஸ் பண்ண ப்ராசஸ் அப்லோடு பண்ணாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அப்போ பண்ண மேக்ஸிமம் வீடியோஸில் ஆப்பை யூஸ் பண்ண பார்ட்டுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸை விட ரிவ்யூவுக்கும் ஃபைனல் ரிசல்ட்டுக்கும் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. மேக்ஸிமம் பீப்புள்ஸ் அந்த யூஸ் பண்ணுற ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக ரிவ்யூவுக்கும் ஃபைனல் ரிசல்ட்டுக்கும் போயிடுறாங்க. ஸோ ஆப்பை யூஸ் பண்ணுற ப்ராசஸ் தேவையில்லையோ அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. அதனால தான் இந்த வீடியோவில் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 ஆப்பை யூஸ் பண்ணுற ப்ராசஸ் அதோடைய ரிவ்யூவாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுற ப்ராசஸ் மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமா இல்லை யூஸ் பண்ணுற ப்ராசஸும் அப்லோட் பண்ணணுமா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக USDT மைனிங். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்டோ மைனிங் ஆப். ஃபஸ்ட்டு 2 சர்வே ஃபில் பண்ணி ஏர்ன் பண்ணுற அப்ளிகேஷன். இது வந்து டெதர் அப்படிங்கிற இந்த ஒரு கிரிப்டோ கரன்சியை நாம் இதில் மைன் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். அந்த டைமில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் இவ்வளோ குவான்டிட்டியில் வந்து USDT வந்து மைன் ஆகும் அப்படின்னு சொல்லி டைம் ஆகும், அந்த இது ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ இதை ஸ்பீடு இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் அண்டு அந்த டைமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஆடு பார்க்க சொல்லுவாங்க. இந்த ஆடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு ஒரு குறிப்பிட்ட டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் மைனிங் ஆகும். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு மைன் ஆகிட்டே இருக்கும். அது குறிப்பிட்ட இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $0.8 வரைக்கும் கிடைக்கும். அதோட வேல்யூ இந்தியன் ருபீஸில் பார்த்தோம் அப்படின்னா 60 to 70 rupees வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏர்ன் பண்ணுற அந்த அமௌண்ட்டை வச்சு அடுத்தடுத்த அப்கிரேடுக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதை டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த காயின்ஸை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் வித்ரா பண்ணுற ஆப்ஷனே கொடுக்கல. எஸ் இதில் வித்ரா ஆப்ஷனே கிடையாது. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஏர்ன் பண்ணுற காயின்ஸை திரும்ப திரும்ப ஆடு பார்த்துக்கலாம்.
அதை வச்சு வரக்கூடிய அர்னிங்க அடுத்தடுத்த அப்கிரேடுக்கு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிக்க முடியுமே தவிர வித்ரா பண்ணவே முடியாது. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலைட்டா ஒன்று இருக்கு. இதில் வந்து நம்ம மொபைல் நம்பர் வச்சோ இல்லை கூகுள் சைனோ நம்ம பண்ண கிடையாது. ஜஸ்ட்டு ஓப்பன் ஆனது ஒரு ஹேஸ்போர்ட் நம்பர் இருக்குது, பட் அது அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ அதனால் இதில் நம்ம ஏர் பண்ணுற காயின்ஸை நம்ம வித்ராவும் பண்ண முடியாது, பேக்கப் எடுக்கவும் முடியாது. சப்போஸ் இந்த போனை தொலைச்சிட்டோம் அப்படின்னா சோழி முடிச்சு. அதாவது இதில் ஏர்ன் பண்ணுற காயின்ஸ் அந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா, டாலர் கூட யூஎஸ்டிடி காயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். ஆனால் இந்த ஏர்னிங்ஸை வித்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இல்லை, அது ஃப்யூச்சரில் வருமா அப்படிங்கிறதுக்கான எந்த அப்டேட்டும் இல்லை. இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணால் போதும் மைனிங் ஆகும் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரியலான மைனிங் ப்ராசஸ் கிடையாது. ரியலான கிரிப்டோ மைனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஜிபிஓலாம் நம்ம ரியலாக வச்சு அதுக்குன்னு பார்த்திங்கன்னா 24/7 பவர் தேவைப்படும், அதெல்லாம் வச்சு அந்த ரன் பண்ண விடுவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிளாக் செயினில் ஒரு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகி ஒரு பிளாக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ரிவார்டாக கிடைக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரியலான மைனிங் ப்ராசஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆடை பார்த்தா போதும், அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மைனிங் அப்படிங்கிறது டோட்டலாகவே இது ஃபேக். இதை வந்து ஜஸ்ட்டு நான் யூசர் சொல்ல வர வைக்கிறதுக்காகவும் ஒரு ஃபேக்கான ப்ராசஸ் தான். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இதுவும் ஒரு வகையில் ஸ்கேம் தான். இந்த மூணு ஆப்பையும் நம்ம செக் பண்ணி என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் ரிவாச்சில் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணுற டாஸ்க்குக்கு ஏர்னிங் கரெக்டாக கொடுத்துட்றாங்க, பட் டாஸ்க்கு தான் கொடுக்குறது இல்லை. அடுத்து ஃப்ரீ கேஷில் பார்த்திங்கன்னா டாஸ்க் நிறைய கொடுக்குறாங்க, பட் கம்ப்ளீட் பண்ணுற எந்த டாஸ்க்குமே ஏர்னிங் வரதில்லை. மூணாவதாக யூஎஸ்டிடி மைனிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் டாஸ்க்கும் கரெக்டாக இருக்குது, அதுக்கான ஏர்னிங்கும் கரெக்டாக வருது, ஆனால் என்ன வித்ரா ஆப்ஷன் மட்டும்தான் கொடுக்கல, சுத்தமாக சுத்தாதா. ஸோ ஃபைனலாக என்னுடைய ஒப்பீனியன், இந்த ஆப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறாலும் உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். இல்லை இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண தான் போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இதனுடைய ரிவ்யூஸ் எல்லாம் படித்து பாருங்கள். பாசிட்டிவ் மட்டும் பார்க்காதீங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள்.